அகத்தியன் சார் இருக்கார்ல இயக்குனர், எஃபியில் ஒரு போஸ்டிங் போட்டிருக்கார், முடிஞ்சால் அவருடைய போஸ்டிங் யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா பாருங்கள். ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற நேரம், இங்கே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருந்து கொள்ளுங்கள், பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்கு, பிசிக்ஸ்னு பேர் அதுக்கு, அதையாவது நம்புவோம்ல. ஸ்ட்ரகிள் பீரியட்ல எல்லா இயக்குனர்கிட்ட கதை கொடுத்த டைம், சின்ன பையன், அப்பா இறந்து போன செய்தி வருது, எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு போயிட்டு வந்துட்டார். 16வது நாள் காரியத்துக்கு போகிறதுக்கு காசு இல்லை, 1500 ரூபாய் இல்லைன்னா உள்ளே நுழைய முடியாது கிராமத்துக்குள்ள. தோணுது அவருக்கு மணிவண்ணன் சாரை பார்க்க போகலான்னு. மணிவண்ணன் சார்கிட்ட கதை கொடுத்துருக்கார். மணிவண்ணன் சார் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், இறந்துட்டார் அவர். நல்ல கலைஞர், நல்ல இயக்குனர், புத்திசாலி, பொது உடைமை கருத்துக்களில் நம்பிக்கை கொண்டவர். போனவர் கதவர் தான் திறக்கிறார். போகிறேன் உள்ள, நான் உள்ளே போகிறேன் வாப்பானார். ஐயா அப்பா இறந்துட்டாரியா, ரொம்ப வருத்தமாக இருக்குமா, ஆழ்ந்த இரங்கல். 1500 ரூபாய் காசு வேணும், சும்மா தர வேண்டாம், உங்கள் கையில் நான் ஒரு கதை கொடுத்துருக்குறேன், அதை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சொன்னார், அடே நீயும் கலைஞன் நானும் கலைஞன், நடா 1500 ரூபாய் ஸ்கிரிப்டாடா இது, நீ அப்பா காரியத்தை முடிச்சுட்டு வா, அப்புறமா நம்ம பேசுவோம். 1500 ரூபாய் கொடுத்துட்டார். அவர் போய் தன்னுடைய அப்பா காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டார். வாழ்க்கை அப்படியே ஓடுது. மணிவண்ணன் சாரை வச்சே 6-7 படம் பண்ணிட்டார், சக்ஸஸ் ஆயிட்டார். 10-12 வருஷம் கழித்து மணிவண்ணன் சாரை சந்திக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார் அந்த ரொம்ப உருக்கமான அந்த நோட்ஸுங்க, அவர் எஃபியில் எழுதியிருக்காரு, ஃபேஸ்புக்கில் முகநூலில் எழுதியிருக்கார். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஐயா எவ்வளோ நாள் நானும் நீங்களும் பழகிட்டோம், இருந்தாலும் அந்த 1500 ரூபாவை நான் திருப்பி கொடுக்கலையே. சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சார் சொன்னாரா, டேய் நீ எனக்கு எவ்வளோ படம் கொடுத்துருக்க தெரியுமா உனக்கு, ஒரு 6-7 படம் பண்ணியிருப்பீங்களா, எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா, எவ்வளோ, 75 லட்சம் ரூபா. அப்படியா, ப்ரொடக்ஷன் சார்க்கு தான் தெரியும், எனக்கு தெரியல, அவ்வளோ கொடுத்துருக்க. நீ உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், மனசில் எழுதி வச்சுக்கோ, உன் 1500 ரூபா எனக்கு வேணாம். அது நான் ஏன் உன் 1500 ரூபா சொல்கிறேன் தெரியுமா, இந்த பிரபஞ்சம் நீ 1500 ரூபா தேடி அலைஞ்சல்ல, அப்போது கையில் வந்து 75 லட்சம் ரூபா வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, இந்த பையனுக்கு யார் 1500 ரூபா கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட அது கொடுத்துடலான்னு. நான் கொடுத்தேன்ப்பா, எனக்கு கிடைச்சிருச்சுப்பா. நாம் எதை நினைக்கிறோமோ அதை விட பன்மடங்கு சக்தி நிலை நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. வல்லமை என்பது எது தெரியுமா, வேறு ஒன்றும் இல்லை பெருமக்களே. சாதாரணமான பிற்படுத்த குடும்பத்தில் பிறந்த நான், சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான், படிப்பதற்கோ அல்லது வாழ்க்கையில் சில அனுபவங்களை பெறுவதற்கோ எந்த ஊதியமும் தாய் தகப்பனால் பெற முடியாதபடிக்கான சூழ்நிலையில் இருந்த நான், எண்ண பலத்தினால் கற்ற கல்வியினால் வந்திருக்கிறேன். எண்ண பலம்தான், எண்ண பலம் யாருக்கு இருக்கிறதோ வாழ்க்கை அவர்களுக்கு வாய்ப்பை விரித்து தரும். வீரியமுள்ள விதையாக இருங்கள், உங்கள் மீது மழை துளி படட்டும். மழை துளி படவில்லையா, மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போகக்கூடிய வல்லமை நமக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.